அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா. நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு கேள்வி இருக்குது. இதற்கான பதில், தாராளமாக ஆண்கள் விளக்கு ஏற்றலாம். ஆனால் எந்த மாதிரியான தருணத்தில் ஆண்கள் விளக்கேற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் பெண்கள் தான் விளக்கேற்றணும், இது ஒரு மரபு. மேலும் விளக்கேற்றுறது ஒரு வேலை கிடையாதுங்க. இன்றைக்கி நான் செய்கிறேன், நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு இது ஷேர் பண்ணிக்கிற ஒர்க்கு கிடையாது. பெண்களுடைய ஒரு கடமையும் கூட. தினமுமே காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றணும், இதுதான் சாஸ்திரமும் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே மோஸ்ட்லி வேலைக்கு போகிறாங்க. அதனால் காலையில் நேரத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிறது கிடையாது, அது சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மாலை நேரத்திலேயாவது நீங்கள் விளக்கு ஏற்றிடுங்க. அந்த மாலை நேரமும் பார்த்தீங்கன்னா சில தினங்கள் அசைவம் சாப்பிட்றோம். அசைவம் சாப்பிட்டால் நிச்சயமாக விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களாவது கட்டாயமாக விளக்கு ஏற்றணும். சரிங்க, ஆண்கள் எந்த மாதிரியான தருணத்தில் விளக்கு ஏற்றலாம், மேலும் ஆண்கள் விளக்கேற்றுவதற்கு சில முறைகள் இருக்குது, அதையெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல் விஷயம், ஆண்கள் எல்லா விதமான விளக்குகளையும் ஏற்றலாம். காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, அகல் விளக்கு, மற்றும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த விதமான விளக்குகள் பயன்படுத்தினாலும் அதை ஆண்கள் தாராளமாக ஏற்றலாம். அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னுரிமை, ப்ரையாரிட்டியும் கடமையும் பெண்களுக்கு தான் இருக்குது. ஆனால் சில தவிர்க்க முடியாத நாட்கள், பெண்களுக்கு தீட்டு ஏற்படும் நாட்கள், மற்றும் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை வெளியே எங்கேயோ போயிருக்கிறாங்க, இந்த மாதிரியான தருணத்தில் ஆண்கள் தாராளமாக விளக்கேற்றலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு தாங்க விளக்கேற்றணும். குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது. மற்றும் சுமங்கலி பெண்களாக இருக்கும் பொழுது நெற்றியில் நீங்கள் குங்குமம் வச்சுட்டு தான் விளக்கேற்றணும். குங்குமம் வைக்காமல் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி முடித்ததுக்கு பிறகு குங்குமம் வச்சுப்பாங்க. நீங்கள் குங்குமம் வச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வெறும் நெற்றியோடு நீங்களும் ஏற்றக்கூடாது. விபூதி, அதாவது திருநீர் அல்லது சந்தனம் நெற்றியில் வச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும். குங்குமம் வைக்கும் வழக்கம் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. ஆனால் வெறும் நெற்றியோடு விளக்கு ஏற்றக்கூடாது. ரெண்டாவது விஷயம், குளிச்சு முடிச்சுட்டு ஆண்கள் ஈரத்துண்டோட நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. தலையையும் நீங்கள் நல்லா துவட்டி இருக்கணும். ஈரத்தலையோட அல்லது ஈரத்துண்டை இடுப்பில் கட்டிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடித்த உடனே பூஜை ரூமுக்கு அந்த துண்டோட வந்து விளக்கு ஏற்றுவாங்க, அது தவறு. தலையை நல்லா துவட்டிட்டு நீங்கள் வேஷ்டி அல்லது பேண்ட்டு போட்டுட்டு விளக்கேற்றலாம். ஷர்ட் போடணும்னு அவசியம் இல்லை, சட்டை போடணும்னு கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக, ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது கிழக்கு திசை நோக்கி தான் விளக்கு ஏற்றணும். அதாவது அந்த விளக்கின் திசை, நான் சொல்கிறேன், அந்த தீபத்தின் திசை கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்க விளக்கு நார்மலாகவே கிழக்கு முகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி விளக்கு ஏற்றிடுங்க. வேறு எந்த திசையும் நோக்கியும் ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. நான் சொல்கிறது வீட்டில் மட்டும். ஆண்கள் விளக்கு ஏற்றும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சின்ன தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, கண்திருஷ்டி இது எல்லாமே மாயமாக மறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். நீங்கள் ஏற்ற போகிற விளக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. அது காப்பரில், பித்தளையில், இல்லை வேறு எந்த மெட்டலில் வேணாலும் இருக்கலாம். அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க. இது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும். அந்த அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ இருந்ததுன்னா அதற்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, உங்ககிட்ட அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அந்த பச்சரிசியை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம், ₹1 காயின் நீங்கள் வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு பூ நீங்கள் வச்சுருங்க, ஒரு புஷ்பம். அது என்ன பூ வேணாலும் இருக்கலாம், மல்லிகை பூவாக இருக்கலாம், செம்பருத்தி பூ, சாமந்தி பூ, உங்ககிட்ட என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் ஒரு மலர் அங்கே வச்சாலே போதும். மல்லிகை பூவாக இருந்தால் ஒரு 2-3 புஷ்பங்கள் கூட வைக்கலாம். அந்த தட்டில் எவ்வளோ பூ வைக்க முடியுமோ அதை நீங்கள் வச்சுருங்க. வச்சதுக்கு பிறகு நீங்கள் விளக்கேற்றுங்க. அடுத்த நாள் திரும்பவும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நீங்கள் சேமித்து வைங்க. அந்த அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ₹1 நாணயமாக இருந்தாலும் சரி, அந்த புஷ்பமாக இருந்ததுன்னா அது வாடினதுக்கு பிறகு தூக்கி போட்டுடலாம். ஆனால் இந்த ரெண்டு பொருட்களை நீங்கள் சேமித்து வைக்கணும். அரிசி வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ₹1 நாணயம் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி கொஞ்சம் உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரை பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எறும்புக்கு தூக்கி போட்டுடலாம். நாணயம் மட்டும், அந்த ₹1 நாணயத்தை மட்டும் நீங்கள் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சுட்டு வாங்க. சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் குக்கிங்க்கு அரிசி யூஸ் பண்ணுவீங்க, அதன் கூட இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பொங்கல் நீங்கள் செய்கிறீங்கன்னா
அதற்கு கூட இந்த அரிசியும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. மொத்தமாக இந்த அரிசி சேர்ந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆண்கள் விளக்கேற்ற அன்னைக்கு மட்டும் இந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணால் போதும், பெண்கள் இதை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. செஞ்சாலும் தவறில்லை, இருந்தாலும் ஆண்களுக்கு இந்த தாந்திரிகம் விரைவில் பலன் கொடுக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் விளக்கேற்றுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே விளக்கேற்றக்கூடாது. வீட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி வெளியாட்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே திட்டிக்கொண்டே நீங்கள் விளக்கேற்றக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கோபத்தோட, பொறாமையோட, இல்லை ஏதோ கவலையோட நீங்கள் விளக்கேற்றக்கூடாது. மகிழ்ச்சியை ஏற்றுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இருந்தாலும் அந்த விளக்கேற்றுற நேரத்தில் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விநாயகரை நீங்கள் நினச்சிக்கணும். அடுத்ததாக குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கணும். அடுத்ததாக நீங்கள் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டே அந்த விளக்கை ஏற்றும் பொழுது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்லெண்ணெய் அல்லது நெய், இந்த ரெண்டுத்தில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றினாலே எல்லா விதமான சௌபாகியமும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே விளக்கு ஏற்றுவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எதையாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே விளக்கு ஏற்றுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. இது தவறு மட்டும் இல்லை, இது ஒரு வகையான பாவமும் கூட. அந்த விளக்கை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி. ஸோ கோவில்களாக இருந்தாலும் சரி வீடுகளில் நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி, பக்தியோட அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆண்கள் விளக்கேற்றணும். சில பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க, ஆனால் வேறு ஏதாவது வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தருணங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை விளக்கேற்ற சொல்லுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. விளக்கேற்றுற வேலையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் கவனிங்க. விளக்கேற்றுறதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. அடுத்ததாக விளக்கை நீங்கள் குளிர வைக்கும் பொழுது புஷ்பத்தால், மலர்களால் ஒத்தி எடுத்து குளிர வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த திரியை உள்நோக்கி இழுத்து குளிர வைங்க. பஞ்சத்திரி மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் தீர்ந்தவுடன் அந்த விளக்கு தானாகவே குளிர்ந்துடும். ஸோ அப்படியும் நீங்கள் செய்யலாம். இந்த மூன்று வகைகளில் நீங்கள் குளிர வைக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் விரல்களால் நேரடியாக விளக்கை குளிர வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஊதியும் நீங்கள் குளிர வைக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், விளக்கை நீங்கள் அணைக்கிற அந்த வார்த்தையை விளக்க குளிர வைக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் பயன்படுத்தணும். விளக்க அணைச்சிடு, விளக்க ஆஃப் பண்ணிடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சுவாமிக்கு நீங்கள் ஏற்றுற விளக்க குளிர வைக்கணும் அப்படின்ற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததாக பெண்கள் ஏற்றின விளக்க பெண்கள் தான் குளிர வைக்கணும், ஆண்களை விட்டு நீங்கள் குளிர வைக்க சொல்லக்கூடாது. எப்போவுமே வீட்டில் எரியக்கூடிய விளக்க ஆண்கள் குளிர வைக்கக்கூடாது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களால் முடியலை, ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களில் ஆண்கள் விளக்கேற்றினா அவங்க குளிர வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பெண்கள் விளக்கேற்றுறாங்கன்னா பெண்கள் தான் அதை குளிர வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றிட்டு அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்களை விட்டு அந்த விளக்கை குளிர வைக்க சொல்வாங்க கொஞ்சம் நேரத்தில். அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. பெண்கள் தான் விளக்க குளிர வைக்கணும். ஆனால் ஆண்கள் ஏற்றின விளக்க பெண்கள் குளிர வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் லேடிஸ் எங்கேயும் வெளியே போயிருக்காங்க விளக்கேற்றுற டைமில், ஸோ அந்த நேரத்தில் ஆண்கள் விளக்கேற்றி வைக்கலாம். ஆனால் குளிர வைக்கிற நேரத்தில் பெண்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க தாராளமாக அதை குளிர வைக்கலாம், அதில் தவறு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், குறைஞ்சபட்சம் விளக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்களாவது வீட்டில் எரியணும். ஏன்னா சில பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை காரணமாக வெளியே எங்கேயாவது போகிற வேலை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ரீசன் காரணமாக 5 நிமிஷம் தான் அந்த விளக்கை எரிய விடுவாங்க. ஏத்தனை கொஞ்ச நேரத்திலேயே அந்த விளக்கை குளிர வச்சுடுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் செய்யக்கூடாது. குறைஞ்சபட்சம் 20 நிமிடங்களாவது அந்த விளக்கு எரியணும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. ஆண்கள் எந்த தருணத்தில் விளக்கேற்றணும் மற்றும் எப்படி விளக்கேற்றணும் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விளக்கேற்றும் பொழுது பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.